ஆகையினாலதான் நற்கழகம் துர்க்கழகம் பொற்கழகம் சொல்லக்கூடிய நற்கழகங்களை செய்து இங்கே நாரணாய்க்கன் போச்சோடு பூவந்தி சேர்ந்த மணிமன் அவர்களுக்கு விளாக்கம் டீஸ்வராக மாலை அணித்துக் கொண்டு கொடுத்திருந்தார்கள். அவசியம் கலகம் உண்டு. அறிவாளிகள் இருப்பவர்கள் சில போதனைகளை விண்டு பண்டுபோட்டு அடிப்படன் காரணம் அல்லவா? எல்லாம் உள்ள இறைவன் யார்? காக்கும் கடவுள். ஏன என் அந்த சராசரங்களை காக்கக்கூடியவன் ஏனமாகி மீனமாகி நரல் அரியாகியும் குரல்வாய் மழுப்பறித்த கோபாகியும் அரக்கர்களை கொலை செய்த வான நாயகனாகிய நின்றமால் மலரடி மறைவேனே என்று ஏகப்பரம்பொருளை இதயத்தில் நிறுத்தி கழகத்தை சுருக்கி அவரவர்களுக்கு என்னென்ன வேலைகள் என்று போற்றக்கூடிய மும்மூர்த்தி முதல் மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவர்தான் விநாயக மூர்த்தி. அவர் அருளினாலே மும்மூர்த்திகளுக்கும் இந்த பரத கண்டத்தில் என்னென்ன வேலை ஆக்கல் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த விக்னேசனுடைய அருளினாலதான் இந்த உலகத்திலே மும்மூர்த்திகளுக்கும் படைக்கக்கூடிய காக்கக்கூடிய அழிக்கக்கூடிய வேலைகளை பதவிகளை கொடுக்கக்கூடிய காரணத்தினால் அந்த விக்னேசனுடைய விக்கிரங்கள் எதிர்மின்றி ஓரின்றி அனுபவம் அசையாது என்ற அகிலமுகம் உத்தமன் அந்த விநாயகனை பணிந்தாலே அல்லல்வோம் அல்பிணைவோம் அன்னவையற்று பிறந்த தொல்லைவோம் கோபாதத்து திறம்போம் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் பெற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் சித்தி புத்தி மனபாவனை வணங்கி நமது காரியங்களை தொடங்க வேண்டும் என்ற காரணத்தினாலதான் என்ன சுருக்கமா நம்ம சொல்லணும் அப்படி என்ன விநாயகனுடைய அருளினாலே எல்லோருக்கும் சக்தி மையம் எங்கே இருக்கிறது அப்படி என்ன சக்திக்கும் பக்திக்கும் இந்த இடத்துல இடங்களை நம்ம கொடுக்கணும்னா என்ன முத்து கோர்த்தார் வந்து புத்திக்கு வேலையை கொடுக்க வேண்டும் அல்லவா? சரி, அதனால வந்த உடனே மாலை வந்து விட்டது. மாலையை வைத்து மரியாதை செலுத்திய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது சார்பாக எனது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை பணிவன் கூறு கரம் கொட்டி சிறந்தாழ்த்தி பணிகளை தொடங்குகின்ற நன்றி வணக்கம் 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 இனிமே இருக்காத சுணக்கம் என்று கூறிக்கொண்டு எம்வி என்ற ஓட்டக்கூடிய காரணத்தினாலதான் நம்ம இவர்களை தொட்டு இந்த இடத்துல ரொம்ப நாளைக்கு முன்னால என்ன ஒரு நம்மள பாலில் ஒரு சொட்டு உரமோடு வந்ததை போல நம்ம சந்திக்கிறது போல இருக்கின்றது. இருந்தாலும் நாம அண்ணமயம் காலே
Thank you.
இந்த மக்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு புதுமையாக ஒரு எண்ணங்கள் எல்லாம் உருவாகின்ற காரணத்தினாலதான் ஏன் நம்ம அந்த ஒரு வரிகளை நம்ம என்ன வந்து பூதி பண்றோம் அப்படின்னா காரணம் இருக்கு. ஆகையினாலதான் என்ன பெரிய பெரிய விதமான ஒரு காரணங்கள்லாம் இருந்தாலும் கஞ்சி வேண்டாம் யாவருக்கும் தட்டவர்களுக்கு மூன்று நல்லது ஒரு கருத்துக்களை என இருக்கக்கூடிய குறுகிய நேரத்துல மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலதான் என்ன உள்ளதை வச்சு நல்லதை செய்யா அப்படிங்கிற ஒரு கணக்கு இந்த இடத்துல மனக்கணக்கு பிணக்காக மாறிடக்கூடாது என்ற காரணத்தினாலதான் வந்து இருக்கக்கூடிய நந்தவன சோலை. இது யாருடைய சோலை? என்ன செய்யணும்? மனிதனும் தெய்வமாகலாம். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பதுகளை சுற்றறுத்து தூண்டாமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்ற அந்த அழகு மலை சோலைகளில் ஓரத்தில் இருக்கக்கூடிய நதிகளினுடைய சோலைகளை பார்த்தா என்ன சோலைகளுக்கு சொந்தக்காரர்கள் யாரு அப்படி என்ன சோழமலை பேரன இருக்க முடியாது. செய்யக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மண்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு பூமி தாய்
அமைத்தபடி அன்று வருமோ என்ற ஈஸ்வருடைய கட்டளை கிணங்க நாம என்ன செய்யணும் அப்படின்னா, தாய் இல்லைன்னா விண்ணேது மண்ணேது நானேது நீயேது என்ற காரணத்தால கணக்கிட்டு ஒப்பிட்டு இந்த இடத்தை பார்க்க போனா, கண்ணம் தெரியாம் கண்ணூர் உடையதாம் அண்ணத்தை போல அழகியதாம் தொண்டர்களுக்கு தித்திக்கும் எந்த புகழ் ஒற்றை கடலருக்கு நிற்கும் கருமாக இப்பேற்பட்ட இந்த பூமியை வர்ணிக்க வேண்டும் நினைக்கின்ற காரணம் சொட்டவளுக்கு வச்சு முதல்ல பார்த்தோம்னா என்ன
அப்படியே நம்ம அரக்கீரை வச்சு கட்டுக்கட்டா எப்படி வச்சு அடுக்கி வைப்போமோ அந்த மாதிரி இந்த இடங்கள் எல்லாம் நிறந்திருந்தது. ஆனா இப்ப பார்க்க போனா சந்தையில வெங்காய பொருத்த அங்கனப்பட்டா வச்சு என்ன இது இந்த விலை அண்ண விலைன்னு சொல்றது மாதிரி கூடு வச்சது மாதிரி ஆகி போச்சு. காரணம்னா என்ன, ரொம்ப இடம் விளர்ந்தாத்தான் காத்தோட்டம் கிடைக்குங்கிறது மாதிரி அந்த அளவுக்கு வந்து என்ன அகம் கொண்ட நாடு என்றதை நாடகம் என்ற ஒரு இடத்திற்கு வந்த காரணத்தினாலதான் ஆயிரம் ஆத்மாவுக்குள் இன்னும் என்ற அகக்கடத்துடன் லோகத்தை நினைத்து வாழ்வதை பார்க்க போன மதுரையால் மற்றையால் தான சரஸ்வதியால் பரிவாதினியால் மகதியால் என்று ஒட்டக்கூடிய ஆளின் இனிமையை காட்டிலும் சுரமமாக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவித சத்தம். ஏன்னா இந்த சத்தத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப தாங்க சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல. என்ன அடைக்கல சிட்டா வானம்பாடியா தூக்கணங்குருவியா? அடைக்கல சிட்டினுடைய சத்தம் வந்து அம்சம்பனி, தூக்கணங்குருவிய சத்தம் வந்து ஹிந்தோலாம். என்ன அதே நேரத்துல வந்து இந்த சத்தத்தை பார்த்து பார்க்க போனா முழுமையாக நமக்கு ஒரு மனதிலே புலகாங்கம் அடைந்த நோக்கம் அப்படின்னா இத ஒரு வேலை பூபாலாமா என்னலாமா அப்படிங்கிறது எனக்கு என்ன உள்ள காரணத்தினால நாம என்ன
Bye.
Thank you.